ஆட்டு பண்ணையெல்லாம் பார்க்க தெரியுமா? மாடு பால் கறக்க தெரியுமா? தோட்ட களை எடுக்கிறது எல்லாம், நாற்று நடுறதெல்லாம் தெரியும். காய்கறி செடியெல்லாம் உரம் போட தெரியுமா? சொட்டு நீர் பாய்ச்ச தெரியுமா? உழவுகள்லாம் பண்ண தெரியும். இதுக்கு முன்னாடி தோட்டத்தில் தான் வேலை சொல்லுங்க சத்தமா. நாங்க இருந்து வேலை செய்வோம். ஏதாவது இடக்குன்னா உங்ககிட்டயே மறுபடியும் கால் பண்ணிட்டு திரும்ப ஊருக்கு வருவோம் சரிங்களா? நீங்க சொல்லுங்க. ரோடு மேலே இருக்கனால உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்பியார் சார் வந்து வீட்டில் ஆஃபீஸில் பார்த்தேங்க. பார்த்ததுக்கு முன்னாடி பால் கறக்கிற வேலை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் விட்டார். இப்போ ரெண்டு வருஷமும் அதே இடத்துல தான் பால் கறந்துருக்கேன். குடும்பம் ரொம்ப வறுமையான நேரத்தில் தான் அவர் போய் சந்திச்சு இப்போ ரெண்டு வருஷமாக நல்ல குடும்பம் சந்தோஷமாக நல்லா பிரியமாக இருக்க ஒரே இடத்துல தான் வேலை பார்த்துட்டு நல்ல முறையாக இருக்குது. குடும்பம் எல்லோரும் அடிக்கடி அவரும் வந்து இன்றைக்கு பார்த்துக்கிறாரு. நல்ல முறையாக இருக்கிறது தாராளமாக நம்பியார் சார் நம்பி வரலாம். அவர்கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்தோம்னா நம்மளும் எல்லாருமே கஷ்ட நஷ்டப்படுறவங்க நிறையா இருக்கு. எல்லாருமே நல்லபடியாக வாழலாம். நம்பி வாங்க. நம்பியார் சாரை நேரடியாக சந்திச்சு ஏதோ ஒரு தோட்டத்தில் எங்கேயோ ரொம்ப வேலைக்கு இருக்கீங்க. நம்பி வந்தீங்கன்னா எல்லோரும் நல்லா இருக்கலாம். ஓட்டத்து வேலைக்கு நாங்கள் செய்யணுங்க. அது பேசுறீங்க வேலைக்கு நான் பாடு செய்யணுங்க. ரெண்டு வருஷம் ஆச்சு நம்பியார் சார் சொல்லி வேலைக்கு நல்லா இருக்கிறதுக்கு எங்கள் குடும்ப வறுமையான நேரத்தில் வந்தேன்.
நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. ரொம்ப வறுமை கோடிக்கிட்டே இருக்கவங்க நம்பியார் சார் தான் தாண்டிக்கிட்டு நாங்கள் தோட்டம் வேலை வந்துட்டு இருக்கோங்க. நல்லா இன்னைக்கே தரோனா இப்ப அதான் நாளைக்கே தர சொன்னேன் நானு. ஒன்னாம் தேதி சம்பளம் வாங்கி தரான். இன்னைக்கு தொட்ட தேதி 20 18 ஆகுது. அது எப்படி வேலைக்கு போயிடும் எல்லாத்தையும் நல்லா நம்பியார நம்பி வந்தவங்க வேலையை போட்டு சொல்றது வந்தவங்களை ஏதோ ஒரு வேலைக்கு வேலைக்கு சொல்லு. இப்ப நான் திருவண்ணாமலைக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன். என் பேர் சங்கர் அதிக ரூம்ல இருந்து வந்துருக்குறேன். இப்ப நம்பி 10 மாடி கலக்கி சொன்னாங்க, சாப்பாடு கலக்கி ரூம் இருக்குன்னு சொன்னாங்க, எல்லா வசதியும் செஞ்சு தரங்கன்னாங்க. நாங்கள் போறாங்க, இங்க வந்து 20 10 வருஷம் சின்ன மாதிரி கரை வச்சுருக்கீங்க. நான் சந்தோஷமா கரை வைக்க போறேங்க. வேற வேலை எனக்கு ஒன்று சொல்லிங்க மாடு சொன்னாங்க, 10 மாடு மட்டும் சொன்னாங்க, கரெக்டா போறேங்க. நான் போனேன், அவங்களாங்க கணக்கு பத்து வாங்கிட்டு போனான்னு சரின்ட்டு கணக்கு போகும்போது முட்டை எல்லாம் வந்து 10 முட்டை 50 முட்டை காய்ச்சிருந்தேன். அது நம்ம இருக்க போறதில்ல வந்து வீட்டில் கொடுத்து போட்டு 3-4 நாள் அப்புறம் இப்போ அப்புறம் போய் உங்ககிட்ட 1 மாதம் கட்டி சம்பளம் தரணும்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? முதலாளி சொல்லிட்டாரு அப்படியே செலவு கவரி. எத்தனை மாடு இருக்கு பால் கறப்பீங்க? 4 மாடு கடந்து எடுத்தாங்க, 20 லிட்டர் இருக்கும், 7 இருக்கும். சரி, கடந்து 4 சொசைட்டி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பைக்கெல்லாம் ஓட்ட தெரியுமா? டிஎஸ் டிஎஸ் கொடுத்தாக்கா நீங்கள் போய் ஊற்றிட்டு வந்துடுவீங்க. ஊற்றிட்டு கலக்கு எழுதி அப்படியா? கைக்காரம் நல்லா பண்ணுவீங்களா? மிஷின் இது பண்ண தெரியுமா? மிஷின் காமிச்சா 2 நாளைக்கு கட்டு போட்டு. இதுக்கு முன்னாடி மிஷின் இது பண்ணியிருக்கிறீங்களா? கைக்காரம் தான் பண்ணிருக்கீங்க. சரி, என்ன சரி பண்ணணும்? தண்ணி வேணுங்க, தண்ணி இருக்கணும். மாட்டுக்கு பச்சை புல் இல்ல, மாட்டுக்கு பச்சை புல் கொடுத்தா பால் கறக்கும். பச்சை வந்து வைக்கல போட்டா எவ்வளவு நேரம் கறக்கும்? புண்ணாக்கெல்லாம் கரைச்சு கொடுக்கணும். நான் பூராவும் சொல்லிட்டேன், மாட்டுக்கு ஒரு பூரா சொல்லிட்டேன். சரி, ஆனா தண்ணி இருந்தா தானே அதுக்கு பூரா செய்யணும். மாட்டு கொட்டம் கழுவ முடியுது இல்ல. அங்க தண்ணி எப்படி அரேஞ்ச் பண்ணணும்? அவங்க அரேஞ்ச் பண்ண இந்த நல்ல தண்ணி குழாயிலிருந்து கனெக்ஷன்லேருந்து ஒரு கனெக்ஷன் கொடுத்து சிண்டெக்ஸில் தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சாத்தேன் சிண்டெக்ஸில் தண்ணி விழுந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி இருந்தாத்தே மோந்து கழுவ முடியும். மாட்டு கொட்டை 2 நாளாக அதுக்கு முன்னும் கழுவாமல் தான் கிடக்குது. மாடு அரை மாட்டை கழுவுனாத்தே பால் எடுக்க முடியும். நேற்று மடிக்க அளவு சொம்புள் மூட்டு போய் பண்ணி கறந்தா சாணி தப்போ உள்ளே விழுகத்தான் செய்யும். பாலுக்கு வேணும் விலை கழுவ முடியறது இல்லை. எதுக்குமே இப்போ அங்கே இருக்கிற ஆளுக பிரச்சனை ஆளுக பிரச்சனை தண்ணி இல்லை. அதே மாதிரி சாப்பாடு வசதிக்கு நல்ல அரிசி வாங்கணும், இந்த அரிசியில் வாங்கி கொடுத்தா செஞ்சு பூரா வந்துங்க சார். ஜோதிபாஸ்
சரி இவர் அண்ணே அவர் வரலையா? இன்னொருத்தர் இன்னொருத்தர் மேனேஜர்னு சொல்லுவார். அவர் வரவே இல்லை, அவர் வரவே இல்லை சார். காலையில வர்றாருங்க சார், அந்த பால் எடுக்கிறோட இருப்பாரு, போயிடுவாரு. அப்படியே போறவரு அந்த 12 மணிக்கு நான் போய் நேற்று சொல்றேன், என்ன பாட்டுக்கு தீனி கொடுக்கணும், வெள்ளம் கொடுக்கணும், வாண்ணா தண்ணி வேணா தண்ணி கொண்டு வந்துடுறேன், எவ்வளோ நேரத்தில் 1 மணி நேரத்தில் வந்துடுன்னு சொல்றேன். அதுக்குள்ள இதெல்லாம் கிளீன் பண்ணி வைக்கிறோங்க. நான் 1/2 மணி நேரத்துல வந்துன்னு சொன்ன மாதிரி என்ன வராருங்க மணி 1 மணிக்கு வர்றாருங்க. 1 மணிக்கு வந்துட்டு சொன்னா அப்ப அப்ப மாட்டை கூட்டு வந்து டாக்டர் யாரோ காட்டி இருந்தாரு, ஏன்னா தண்ணி இல்ல டாக்டர் வந்திருந்தாரா? டாக்டர் வந்து பாத்துட்டு இருந்தாரு. அவரு சொல்றாரு ஒரு சகப்பா இருந்தாரு, போகணும் ஜாமி இருங்க, எதுக்கு போறீங்க சார், தண்ணி இல்லை, கைகால் கழுவு, குளிச்சு பொழுதுக்கு சாணியில வேலை செய்யறோம், குளிச்சு சாணி சார். அப்புறம் வண்டியில தண்ணி கொண்டு வரது கொஞ்சம் மேடா இருக்குது, அப்புறம் அதெல்லாம் வெட்டி கிளீன் பண்ணி ஒதுக்கி வச்சிட்டோம். அவர் சொன்ன மாதிரி தண்ணி கொண்டு போய் சென்டெக்ஸ் ஊத்துற மாதிரிலாம் செஞ்சாச்சு. 1 சொட்டு தண்ணி இல்லைங்க சார் குடிக்க, உப்பு தண்ணி மாடு சார், மாடு உண்டுக்காக அங்கே இருக்க சொல்ல மாடு எப்படி வந்த மாடு இப்படி கிடையாது. அந்த டைரி ஆஃபீஸருக்கு ஒன்றுமே தெரில சார், மாட்டுக்கு பால் கறக்கிறதுக்கு 2 மணி 3 மணி நேரத்துக்கு முன்னாலே தவறு குண்டா கொடுத்தாத்தே, 3 மணி நேரத்துக்கு முன்னாலே கொடுத்தா பால் எடுக்கணும், வரக்கும் ரெட் பால் வராது சார். ஏன்னா அவர் ஓனர் நம்ம